Hi friends, welcome to Next Day 360. இப்போ நம்ம பார்க்க போகிற கஷாயம் வந்து காய்ச்சல், ஜலதோஷம், அதனால் ஏற்படக்கூடிய தலைவலியை குணப்படுத்த நமது முன்னோர்கள் பாரம்பரியமாக கடைபிடித்து கொண்டு வந்த ஒரு கஷாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எல்லா பொருட்களுமே கிட்டத்தட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த கஷாயம். இது வந்து எல்லாமே வந்து மூலிகை பொருட்கள் தான், எல்லாத்துக்குமே தனித்தனி மருத்துவ பண்புகள் உண்டு. இது வந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் கிருமிகளை அழித்து உடம்பிலிருந்து காய்ச்சலை உடனடியாக குறைக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய தலைவலி வந்து கண்டிப்பாக குறையும். ஜலதோஷம், மூக்கடைப்பு இருந்துச்சுனாலும் உங்களுக்கு க்யூர் பண்ணிடும். இதுக்கு என்னென்ன பொருள் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேப்பலை ஒரு இனுக்கு, இதுக்கு 1000 ஆன்டிபாக்டீரியல் பண்பு இருக்குது. ஸோ கிருமிகளை வெளியில் அகற்றக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தலை ஒன்று எடுத்திருக்கோம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி துளசி இலைகள், இதுவும் மூக்கடைப்பு ஜலதோஷத்தை சூப்பராக வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல மூலிகை. மஞ்சள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கோம், இது ஒரு மிகப்பெரிய ஆன்டி பாக்டீரியலாக வந்து செயல்படும். அப்புறம் மிளகு ஒரு 15 எடுத்திருக்கோம், ஒரு ஸ்பூன் வந்து சீரகம். எல்லாமே நம் வீட்டில் கிடைக்கக்கூடிய மூலிகை பொருட்கள் தான். நம்ம ஊரில் மழை பெஞ்சிச்சுனாலோ அல்லது யாருக்காச்சும் காய்ச்சல் வந்துச்சுனாலோ குளிர்காலம்னாலோ நம் முன்னோர்கள் வந்து இதை தான் வந்து கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு கிருமியும் ஈஸியாக உடம்புக்குள்ளே வந்து வராமல் பாதுகாக்கிறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது. இதை எப்படி வந்து ரெடி பண்ணலாம் இந்த கஷாயம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சு லைட்டாக சூடேறவும் வேப்பலை, வெத்தலை, துளசி இதையெல்லாம் 1/1 ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுருந்த சீரகமும் மிளகும் வந்து தட்டி தூளாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. நான் இதில் சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே வந்து ஒரு நபருக்கானது. ஸோ இதிலேருந்து நீங்கள் வந்து எத்தனை பேர் குடிக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ நான் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன் இல்லையா, அது வந்து 1 டம்ளராகவோ அல்லது 1/2 டம்ளராகவோ வத்துற வரைக்கும் நீங்கள் வந்து சுண்ட காய்ச்சணும். அப்படி சுண்ட காய்ச்சும் போது தான் இதில் உள்ள மருத்துவ பண்புகள் எல்லாம் இறங்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாதிக்கு பாதி வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு காய்ச்சி இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து குடிக்கலாம். ஒரு நாளைக்கு காலையில் 1/2 டம்ளர், மதியம் 1/2 டம்ளர், நைட் 1/2 டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு காய்ச்சல்லேருந்து சுத்தமாக நீங்கள் வந்து விடுபட்டிருக்கத உணர முடியும். இது கொஞ்சம் குடிக்க கொஞ்சம் கசப்புத்தன்மையோடு தான் இருக்கும். அந்த கசப்புத்தன்மை தான் உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடியது. எல்லா மெடிசனும் கலக்கும்போது அந்த கசப்புத்தன்மை இயற்கையாகவே உங்களுக்கு வரும். அதனால் வந்து குடிங்க. இல்லை இனிப்பு சுவை வேணும் அப்படின்றவங்க இது கூட லைட்டாக வந்து ஹனி, இயற்கை தேன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ வேறு வேறு கேட்டகரியில் இருக்க வீடியோஸ்லாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இப்போ நான் காமிக்கிறத வந்து அசிடிட்டி, புளிச்சியப்பம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்திருக்கு பாருங்கள், எல்லாத்துக்குமே வந்து க்யூர் ஆகிருக்குன்ற ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 30 மிளகை வச்சு ஜலதோஷம், மூக்கடைப்பு இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ், கிட்டத்தட்ட 14 லட்சம் பார்வையாளர்களை கடந்து அந்த வீடியோஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம், அதில் இருக்க கமெண்ட்ஸு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பல்கூச்சம், பல்வலிக்கு வந்து நிறையா போட்டிருக்கோம். இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவுமே வந்து எல்லோருக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனுடைய கமெண்ட்ஸை வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸாக வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. எங்களது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனல்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.